அண்ட் ஃபைனலாக பூவிலங்க மோகன் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள் உன்னிகிருஷ்ணன் சார் அந்த பாடிய மின்பிம்பங்கள் கேபி சார் கைலாசம் சார் அவர்களால் உருவாக்கப்பட்ட விஸ்வரூபமாக இப்போ அந்த கர்மா எடுத்திருக்கு முதல்ல அதுக்கு சாணக்கியா சார் அண்ட் அவருடைய டீமுக்கு வந்து எங்கள் ஆர்டிஸ்ட் சார்பாக நான் வந்து முதல்ல நன்றியை சொல்லிக்கணும் ஃபஸ்ட் திங் இன்னொன்று வந்து கேபி சார் என்னுடைய ஆசான் இந்த நேரத்தில் என்னுடைய மாதா பித்தா என்னுடைய ஆசான் கேபி சார் அவர்கிட்ட நான் சேர முக்கிய காரணமாக இருந்த என்னுடைய குருநாதர் கோமல் சுவாமிநாதன் அவர்கள் அவர்களுக்கு நான் நன்றி சொல்லணும் எல்லாத்துக்கும் மேலே இந்த இடத்துல நிற்கிறதுக்கு காரணமாக இருக்கிற உங்கள் எல்லாருக்கும் ரசிகர்களுக்கு ஏன்னா உங்களுடைய ஊக்கம் எல்லாமே இவ்வளோ தூரம் நான் வந்திருக்க முடியாது உங்களுக்கும் என்னுடைய நன்றிகள் இப்போ நான் வந்து கேபி சார்கிட்ட எப்படி நான் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு தேர்ட்டி ஃபைவ் இயர்ஸ் வந்து நான் கேபி சாரோட வந்து ஓரளவுக்கு ஆல்மோஸ்ட்டு டெய்லி போய் அவர் எனக்கு வேலை இருக்கோ இல்லையோ அவர் போய் பார்ப்பேன் அந்த மாதிரி ஒரு புஷ்பா மேடம்லாம் இப்போ காலேஜுக்கு போய்கிட்டு இருப்பாங்க அவனை வெளியில் என்ன வாசல் இல்லை இப்போ இவங்கள்டான் பர்மிஷன் எல்லாம் கேட்டு நான் உள்ளே போய் கேபிசாரை பா பார்த்துருக்கேன் ஸோ அந்த காலத்துலேருந்து இன்னி வரைக்கும் நான் வந்து அவர் இன்னும் காலையில் எழுந்துக்கும்போது நான் வந்து என்னோடய தெய்வங்களோடு சேர்ந்து கேபி சாரையும் கோமல் சாரையும் வணங்காமல் வெளியில் கிளம்புறதில்ல கேபி சாரோடைய டாக்டர் புஷ்பா மேடம் வந்து இன்றைக்கி அந்த கர்மா ஈவெண்ட்டில் வந்து இங்கே உட்காந்துருக்காங்க இங்கே நம்மளோட அப்படிங்கிறப்போ நிஜமாகவே எனக்கு கேபி சாரை பார்க்குற மாதிரியே இருக்குது நிஜமாக அவ்வளோ சந்தோஷமாக இருக்கு ஏன் அப்படின்னால் இப்போ எல்லோரும் பேசினா மாதிரி நான் சினிமா ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு இப்போ எல்லோரும் சொன்ன மாதிரியே தாய் வீடு ட்ராமா ட்ராமாவிலேருந்து வந்து அப்புறமா சார் கண்ணில் பட்டு இந்த சினிமாவுக்கு வந்து சினிமாவில் நான் எப்படி வரணும் அப்படின்னு நான் நினச்சிக்கிட்டே இருந்தனும் பட் அதை பற்றி நான் அது வந்தேன்னா வரலையாங்கிறது அதுக்கப்புறம் அது வேறு ஆனால் அது எல்லாத்தையுமே நான் வந்து ஸ்டேஜ்லேயும் சீரியல்லையும் வந்து எனக்கு அந்த வாய்ப்புகள் கிடைச்சிருக்கு பார்த்திங்களா ஒரு மனுஷனுக்கு வாய்ப்பு அமையணும் அந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கணும் அது வந்து எனக்கு ரெண்டுமே கரெக்டாக வந்து அப்ளை ஆனது ஏன்னா எனக்கு கிடைச்ச டைரக்டர்ஸ் அது மாதிரி இன்றைக்கி கேபி சார் மாதிரியே வந்து சாணக்கியா சார் வந்து ஒவ்வொரு விஷயமும் வந்து ரொம்ப ஆழ்ந்து ரொம்ப கீனாக அப்சர்வ் பண்ணி சின்ன சின்ன விஷயங்களை கூட ஆர்டிஸ்ட்டை வந்து அவ்வளோ அழகாக வந்து அவர் வேலை வாங்கிக்கிட்டு இருக்காரு அதை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஏன்னால் இப்போது நீங்கள் இருக்கீங்க நீங்கள் தான் இதுக்கு ஆக்சுவலாக ப்ரொடியூசர்ஸ் வியூவர்ஸ் ஆர் தி ப்ரொடியூசர்ஸ் இப்போ சாய்ராம் சார் சொன்ன மாதிரி அந்த வியூவர்ஸ் தான் வந்துட்டு ஃபண்ட் பண்ண ஆரம்பித்தாங்க ஏன்னா இப்போ கே சார் சொன்ன மாதிரி இந்த இதை வந்து திருப்பி ஒரு சீரியலாக பண்ண முடியாதுன்னு சொன்ன உடனே இல்லை இல்லை இது வேணும் அப்படின்னு இருக்குது பார்த்தீங்களா அது நார்மலாக சீரியல்ஸில் அது நடக்காது ஏன்னா சீரியல் ப்ரொடக்ஷங்கிறதே வேறு இன்றைக்கி வந்து சீரியல் ப்ரொடக்ஷன் வந்து ஒரு நாளைக்கு இவ்வளோ எடுத்தாகணும் அப்படிங்கிற ஒரு கண்டிஷனில் தான் வந்து இன்றைக்கி ரெகுலர் சீரியல்ஸை போய்கிட்டு இருக்குது இதுக்கு நடுவில் இந்த மாதிரி ஒரு சீரியல் ஒரு குவாலிட்டேட்டிவாக பண்ணணும் அப்படின்னா நிஜமாக ஒரு நல்ல ப்ரொடியூசராக இருந்தால் கூட அவங்களுக்கு இருக்கிற கன்ஸ் கன்ஸ்டன்ஸில் வந்து அந்த மாதிரி சீரியலில் பண்ணக்கூடிய சூழலில் அவங்க இல்லை காரணம் என்ன சேனல் அப்படின்லாம் வரும்போது அவங்களும் சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்குள்ளே வந்துடுறாங்க அவங்க பண்ணணும்னு நினைக்கிறதை எடுக்க முடியாமல் போகுது எல்லாத்தையும் மீறி சாணக்கியா சார் வந்து இந்த டயஸில் வந்து இது பண்ணுறாருன்னு சொன்னால் எவ்வளோ பெரிய விஷயம் அவருக்கு முதல்ல ஒரு அப்ளாஸ் கொடுங்க நீங்கள் அது உங்களுடைய சப்போர்ட் இல்லாமல் கண்டிப்பாக முடியாது முதல்ல இப்போ சாராம் சார் சொன்ன மாதிரி ஒருத்தர் வந்து லொக்கேஷனில் வந்து கொடுக்குறாங்க ஒரு நூறுரூபா ஒரு ரெண்டாயிரம் ரூபா அப்படின்னு லொக்கேஷனில் வந்து இது நாங்கள் பார்க்கணும் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க என்ன காரணம் ஒவ்வொரு ஜாதியிலையும் சரி ஒவ்வொரு மதத்திலையும் சரி அவங்களுக்குன்னு சில கோட்பாடுகள் இருக்குது அது வருடக்கணங்களாக அவங்களுடைய முன்னோர்கள் வந்து விதித்த கோட்பாடுகள் இருக்குது அந்த விதித்த கோட்பாடுகளை எல்லாரும் பின்பற்றுகிறார்களா என்றால் மற்ற மதத்தில் இருக்கலாம் ஆனால் ஒரு குறிப்பிட்ட மதத்தில் அது எல்லாமே மாறிப்போச்சு அந்த அக்ரஹாரம் அப்படிங்கிறது அந்த அக்ரஹாரம் எப்படி இருந்ததுன்னு நிறைய பேருக்கு தெரியாமையே இருக்குது அதிலேயே கூட ஒரு டயலாக் வரும் போக போக இந்த அக்ரஹாரம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதே வந்து அந்த கனபாடிகள் வாயில் சொல்கிற மாதிரியே ஒரு டயலாக் வந்து சாணக்கியா சார் வந்து சொல்ல வச்சார் ஏன்னா நிறைய ப்ராக்டிசஸ் வந்து நான் நம்ம மறந்து போயிட்டோம் இப்போ ரீசெண்டாக கூட ஒரு 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 டயலாக் வரும் என்ன சார் அது கட்டுப்பாடுன்னு ஒரு டயலாக இல்லை ஆமாம் சார் என்ன கட்டுப்பாடான சுதந்திரம் இல்லை அதாவது அது என்னம்மா இப்போ நான் நேற்று கூட கேட்டேன்னு ஒரு டயலாக் நேத்து ரீசெண்டாக இந்த அருமையான டயலாக் அது கல்யாணம் ஆயிடுச்சுன்னு சொன்னால் என்ன நாத்தனார் முடிச்சு நாத்தனார் முடிச்சு நாத்தன ஒரு பக்கபலமாக இருக்கணும் ஒரு பக்கபலமா இருக்கக்கூடாது ஒரே வார்த்தையை ரெண்டு விதமாக சொல்ல வச்சார் பார்த்தீங்களா கேபி சார்கிட்ட உண்டது கேபி சார்கிட்ட உண்டது நீங்க பாருங்க அச்சமல்லி அச்சமல்லி படத்துல பார்த்துருப்பீங்க அச்சமலை அச்சமலை படத்துல வந்து அச்சமலை கோபு கோபி வந்து அவனுக்கு வந்து ஒரு லவ்வரு இவங்க ரெகுலராக வந்து மீட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க புஷ்பா மேடம் ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன் என்ன அவங்க வந்து திடீர்னு ஒரு த்ரீ டேஸ் வந்து மீட் பண்ணாமல் போயிடுவாங்க என்னடா இவன் வந்து வந்து வெயிட் பண்ணுவான் அவளை பார்க்க முடியாது அது வந்து குத்தாலத்தில் வந்து அந்த ஃபால்ஸ் கிட்ட அதை எடுத்த சீனு அப்புறம் திடீர்னு பார்த்தா மேலே வந்துருப்போ ஒரு பேப்பரில் வந்து ஒரு எழுதி அனுப்பு அது ஓடலாம் அது வருவோம் வந்தோடனே இவன் எடுத்து அதை பிரித்து பார்ப்பான் அதில் ஒரு வார்த்தை இருக்கும் வந்ததுனால் வரவில்லை வராவிட்டால் வந்திருப்பேன் கேபி சார் ஒருத்தரால் தான் சொல்ல முடியும் புரிஞ்சவங்களுக்கு புரியும் புரியாதவங்களை பற்றி கவலை இல்லை ஏன்னா அது தெரிஞ்சிக்கிறப்ப அவங்களுக்கு தெரிஞ்சுப்போங்க எவ்வளோ அழகாக வந்து சில விஷயங்கள் அவர் சொல்லியிருக்காரு இல்லையா சொல்ல வேண்டிய விஷயத்தை எப்படி சொல்லணுமோ அவ்வளோ அழகாக சொல்லியிருக்காரு இல்லையா அந்த வழியில் வந்தவர் தான் தான் பாம்பை சார் அவ்வளோ அழகாக வந்து ஒவ்வொரு விஷயத்தையும் எடுக்கிறார் இவர் கண்டிப்பாக வந்து இப்போ இவர் சொன்ன மாதிரி சிங்கப்பூர்லேருந்து ஒருத்தர் வந்து கின்னஸ்க்கு வந்து எழுதியிருக்காரு கின்னஸுக்கு வந்து இப்படி ஒரு சீரியல் ஒன்லி வியோஸாலேயே இது ப்ரொடக்ஷன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க வியோஸோட தான் இந்த வந்து இந்த ப்ரொடக்ஷன் நடந்துகிட்டு இருக்குன்னு எழுதியிருக்காங்க கின்னஸ்க்கு எழுதியிருக்காரு அவர் ஏன்னா இது இருக்கில் எங்கேயுமே அது நடக்காத ஒரு விஷயம் இதுக்கு கின்னஸ் கொடுக்கணும் அப்படிங்கிறத வந்து அவர் சொல்லியிருக்காரு நாதஸ்வரம் சீரியல் வந்து கின்னஸ் வந்தது ட்வெண்ட்டி த்ரீ மினிட்ஸ் டுவெண்ட்டி செகண்ட்ஸ் வந்து லைவ் ஒரே சிங்கிள் ஷாட்டாக லைவ் டெலிகாஸ்ட் ஃப்ரம் காரைக்குடி அதுக்கு வந்து கின்னஸ் கொடுத்துருக்காங்க ஸோ அதே மாதிரி இந்த மாதிரி ஒரு சோஷியல் மீடியாவில் இப்படி ஒரு வெப் சீரியலில் வந்து ஒரு யூடியூப்ல வந்து இப்படி ஒரு சீரியல் வருது இது வரைக்கும் நடக்காத ஒரு விஷயம் செவன் மில்லியன் வியூஸ்க்கு மேலே போயிருக்கு நான் போன மாசமே செவன் மில்லியன் வியூஸ்ன்னு சாதாரண விஷயம் இல்லை நார்மல் சீரியல்ஸ்லாம் அவ்வளோ வியூஸ் வருது அவ்வளோ வியூஸ் போகும்போது கண்டிப்பாக இதுக்கு ஒரு கென்னஸ் வரும் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்கு அந்த கின்னஸ் வரணும் அப்படின்னால் பெங்களூரில் வந்துட்டு இப்போது சாய்ராம் சார் சொன்னார் நூற்றி நாற்பது பேர் வந்து அங்கே இருந்தாங்கன்னு சொல்லிட்டு இங்கேயும் வந்து நூறு பேருக்கு மேலே இங்கேயும் நம்ம இருக்கும் ஆனால் இந்த நூற்றி நாற்பது நூறு முக்கியம் இல்லை இந்த பேண்டமிக் டைமில் நான் அங்கே கூட அதுதான் சொன்னேன் பேண்டமிக் டைமில் இத்தனை பேர் இங்கே வந்து உட்காரதே ஒரு பெரிய விஷயம் அதனால் இத்தனை பேரும் ரெப்ரசென்ட்டிங் அது செவன் மில்லியன் தான் ஏன்னா நம்ம வந்து இதில் தானே பார்க்குறோம் வியூஸ் அத்தனை பேர் பார்க்குறோம் அந்த வியூஸோடய ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் தான் நம்ம எல்லாருமே அதனால் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா இப்போ காஞ்சிபுரம் தேர் இருக்குது நான் ரெகுலராக காஞ்சிபுரம் போகிறவேன் நான் மகாப்பிரிவாவில் அப்புறம் செஞ்சுருக்கேன் பார்த்துருக்கேன் ஆனால் மகாபிரிவானுடைய விஷயங்களை இப்போ நான் வந்து இதில் கர்மா மூலமாக நடிப்பேன் அப்படிங்கிறது நான் சத்தியமாக நினச்சி கூட பார்க்கல அப்போ போகும்போது நான் கருட சேவை போவேன் வரதராஜ பெருமாள் குழுக்க அந்த வரதராஜ பெருமாள் அந்த தேர் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த தேர் அன்றைக்கி வந்து அப்படி ஒரு க்ரௌடு வரும் உள்ளே வந்து பெருமாளை வந்து எடுத்துகிட்டு வரும்போதே அந்த க்ரௌடு வந்து அந்த பெருமாளை அப்படியே எடுத்துகிட்டு வெளியில் வருவார் அந்த வாசலில் வரும் வாசலில் வரும்போது ஒரு க்ரௌடு இருக்கும் அப்புறம் இந்த தேரில் வந்துட்டு பெருமாளை வந்துட்டு ஏழை பண்ணதுக்கு அப்புறமா அந்த தேர் நகரணும் அப்போ அங்கிருந்து ஒரு குரூப் வந்து இந்த தேரை வந்து அந்த வடையை இழுப்பாள் அந்த வடை இழுக்கிறப்போ பார்த்தா போக 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 அந்த ராஜ வீதியில் போகும்போது கூட்டம் சேர்ந்துட்டே இருக்கும் அந்த தேர் அப்படியே இழுத்துனு இழுத்துனு இழுத்து ஏன்னா பெரிய க்ரௌடு இருந்தால்தான் அந்த தேரை இழுக்க முடியும் அந்த அந்த க்ரௌடு ஆட்டோமேட்டிக்காக சேருது இப்போ அந்த அந்த ஸ்டேஜ் வந்தாச்சு கர்மா கர்மாங்குன்ற தேரை இழுத்துக்கிட்டு இருக்கிறது அந்த வியூர்ஸ்னுடைய வியூர்ஷிப் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிருக்கு போய்கிட்டுருக்கு அதனால இனிமே வந்து சாணக்கியா சார் இதை பற்றி கவலைப்பட வேண்டாம் நம்ம எல்லோரும் இருக்கோம் நீங்கள் எல்லோரும் இருக்கீங்க கண்டிப்பாக ஒவ்வொருத்தரும் நம்ம பாக்கெட்டில் தான் பைசா இருக்கணுன்ற அவசியம் இல்லை மவுத் டாக் போகிறோம் மவுத் டாக் போகிறோம் ஜஸ்ட்டு வந்துட்டு நம்மகிட்ட இல்லைனாலும் ஒருத்தருட்டு இந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட் இருக்குது இந்த ப்ராடக்டை நம்ம பார்க்கணும்னா என்ன இருக்கோ கொஞ்சம் போடுங்க அவ்வளோதான் இப்போ நம்ம கோயிலுக்கு போகிறோம் நம்ம என்ன வேண்டிக்கிறோமோ வந்து சாமி கிட்ட நம்ம வேண்டிக்கிறோம் வேண்டினோடனே அவர் வந்து நம்ம சங்கல்பம் பண்ணுறோம் அவர் வந்து தீபாராதனை பண்ணுறார் தீபாராதனை பண்ணோடனே நம்ம பாக்கெட்டில் என்ன இருக்கோ அதில் அவன் வந்து தகுந்த மாதிரி அவன் வந்து க கையில் என்ன முடியுமோ அது வந்து அந்த தட்டில் போடுறோம் இல்லையா இப்போ அவர் தீபாராதனை காட்டிக்கிட்டு இருக்கார் நம்ம எல்லாருக்கும் நம்மளால் முடிஞ்சதை இங்கே போட்டிருவோம் வெரி சிம்பிள் இதனால் வந்து என்னென்னா நம்மளுக்கும் நல்லது தான் நம்மளுடைய முன்னோர்கள் எப்படி இருந்தாங்க எப்படி எப்படி என்னென்னத்தை நம்ம கடைப்பிடிக்கணும் அப்படிங்கிற ஒரு படிப்பினே ரொம்ப அழகாக நம்மளுக்கு வந்து சொல்லிக்கிட்டுருக்காரு ஏன்னா இது வேறு எங்கேயுமே கிடைக்காது இன்னொரு விஷயம் ஒவ்வொரு இதுலேயும் வந்து ஒரு பதிவாக எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஒரு புக்கு போடுறாங்க இப்படி போடுறாங்க அதை வந்து பதிவு பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஆனால் இந்த அக்ரஹாரம் விஷயம் எங்கேயுமே ஒரு பதிவாக இல்லை இந்த கர்மாங்கிறது ஒரு பதிவாக வந்துக்கிட்டு இருக்குது இதை எல்லாரும் பார்ப்போம் ரசிப்போம் எல்லாரும் எல்லா நலனும் பெற்று பெருவாழ் வாழ வேண்டும் என்ற ஆண்டோனை வேண்டிக் கொள்கிறேன் என்ன அழகாக அவர் சான்ஸ்கிரிட்டலாம் வந்து என்ன என்னை விட்டு சொல்ல விட்டுருக்கார் திரியம் ஆர்கி சுந்தி புஷ்டிவர்த்தனூர் ஒரு முக்ஷயத்தன் இவரு பாட்டுக்கு என்ன வந்து ஏதோ சொல்கிறார் அதை பாடம் பண்ணிட்டு நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கோம் அதுக்கப்புறம் அது அர்த்தத்தையும் சொல்ல வைக்கிறார் அதனால் எல்லாருக்கும் எல்லா நலனும் பெற வேண்டும் என்ற ஆண்டவனை வேண்டிக் கொள்கிறேன் ஸ்ரீராம ராம் ராமே தீ ஒருமே ராமே மனோருமே சகசிரநாமத்திலையும் ராமநாமரா நடிகை வணக்கம்